ஆண்டர் சொல்கிறாரு நான் ஒரு மேய்ப்பனை போல் என் ஜனங்களை தேடுவேன் பாருங்கள் நாம் ஆண்டர் அறியாதிருந்த நாட்களில் ஆண்டர் எப்படி தேடி வந்தார் எவ்வளவு ஆச்சரியமான விதத்தில் நம்மை தேடி நம்முடைய நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி சிறையிருப்பை மாற்றி நம்முடைய கஷ்டங்களை மாற்றி ஒரு மெய்ப்பன் ஒரு ஆட்டை விசாரிக்கிறதை போல் ஆண்டவர் சொல்ல நான் நல்ல நல்ல நல்லமைப்பெண் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார் அப்படியே அவர் ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறார் தவறான இடத்திற்கு போகாதபடி தவறான ஜனங்களோடு சேராதபடி ஓநாய்களுக்கு மத்தியிலே போகாதபடி ஆண்டவர் ஒரு சபையை வைத்து ஒரு மெய்ப்பனை வைத்து அவரே நமக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார் அதனால தான் நாம் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு ஓடி வந்துடணும் அங்கே மெய்ப்பனுடைய சத்தம் மெய்ப்பன் உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை உன்னத நிலைமைக்கு அவர் கொண்டு வர விரும்புகிறார் ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் ஒரு மெய்ப்பனாய் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நம்மளை ஆசீர்வாதமான நிலைமைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார் பிரியமானவர்களே சில நேரத்தில் நாம் அதாவது தனித்து இருக்கிறதை போல கைவிடப்பட்டதை போல யாரும் விசாரிக்காததை போல இருக்குமே இருக்கிற நேரங்களிலே என் மெய்ப்பரே என்னை தேடி வாரும் சங்கீத நூற்றி பத்தொன்பதில் தாவிது எழுதுகிறார் அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன் என்னை தேடுங்க ஆண்டவரே ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார் அமீன் எத்தனை முறை காணாமல் போயிட்டோம் எத்தனை முறை ஆண்டவர் நம்மை தேடி தேடி வந்து வா என் மகளே என் மந்தைக்கு வா என் ஆலயத்துக்கு வா என் சமூகத்துக்கு வா என் பிரசனத்துக்கு வா தேடுறார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தேடுறார் நம்ம சோர்ந்து போற நேரம் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மெய்ப்பர்களை அனுப்புகிறார் தானே வருகிறார் தன்னுடைய மெய்ப்பர்களை அனுப்புகிறார் தன்னுடைய ஊழியர்களை அனுப்புகிறார் நம்மளை ஆண்டவர் தேற்றுகிறார்